அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அமைச்சர் பொன்முடி மகன் கௌதம சிகாமணிக்கு எதிரான வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதனை மாற்றி முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 11 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு இவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. செம்மன் குவாரி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை கௌதம சிகாமணிக்கு எதிராக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்க குற்ற பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், விவரங்களை சொல்லுங்க. அதாவது தமிழக உயிர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி கடந்த 2006 முதல் 2011 திமுக ஆட்சி காலத்தில் கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வைத்தார். அப்போது செம்மன் குவாரியில் அதிக அளவில் செம்மன் எடுத்ததன் மூலம் அரசுக்கு சுமார் 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உறவினர் ராஜ மகேந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த 2012 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கு செய்தது. இந்த வழக்கானது விழுப்புரம் நீதிமன்றத்தில் தற்போது விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களில் கடந்த மாதம் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த இந்த சோதனைகள் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டார். மேலும் செம்மன் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளின் நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாகவும் சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களும் சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உள்ளிட்ட 81,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 41,90,00,000 ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்த குற்றப்பத்திரிகை எண்ணிடப்பட்டு கோப்புக்கு எடுத்துக்கொண்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி இந்த வழக்கை சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். இந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட வழக்கின் விசாரணை வரும் செப்டம்பர் 11 நீதிபதி விசாரிப்பார் என அன்றைய தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்துள்ளார் மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.